முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இரணைப்பாலை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 64 வயதுடைய முதியவர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீன் வியாபாரியிடம் கை நீட்டி லஞ்சம் வாங்கிய கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பில் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபரின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேசத்தில் 7 வயது சிறுமியிடம் தவறாக நடந்து கொள்ள முற்பட்ட 12-14 வயதுடைய இரு சிறுவர்களை நேற்று திங்கட்கிழமை இரவு கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். தாதியர்களின் ஓய்வூதிய வயதிலேயே 63 அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தாதியர்களின் தற்போதைய ஓய்வூதிய வயதிலே 60 ஆகும். இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு கோவிட் வைரஸ் பற்றி எதுவும் தெரியாது என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திச விதாரண தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்க தரப்புடன் இரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக அபேசிங்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈச்சத்தீவு பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்ட நிலையில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் MV எக்ஸ்பிரஸ் பல் கப்பலில் எண்ணெய் இருக்க வாய்ப்பு இல்லை என்று நிபுணர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இது குறித்து கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையகத்தின் தலைவர் தர்ஷினி லசந்தபுர கருத்து வெளியிட்டுள்ளார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் திருமதி மேனகா மூக்காண்டி ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் தமிழ் பிரிவு பொறுப்பதிகாரியாகவும் பிரதி படிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கையின் சுதந்திரத்திற்காக சீனா செய்த சேவையை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி என்ற போர்வையில் மாகாண சபைகளுக்கு கீழ் காணப்படும் பொது வைத்தியசாலைகளை மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்கும் தீர்மானத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இலங்கை பாராளுமன்றமே தீர்மானிக்கும்.